بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை நம்ம 142 வசனத்தை முடித்துவிட்டு பக்ராவில் 143வது வசனத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா, இத்தக்கூணு சுகதா அலன்னாஸ்ன்னு வருது. அந்த சுகதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதிகமான பேர் வந்து நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் என்று முந்திய சமுதாயத்திற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள்னு பொருள் கொடுக்குறாங்க. அது தப்பு. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து முந்திய சமுதாயத்துடைய செயல்பாட்டுக்கு சாட்சி ஆக மாட்டோம், அது பொய் சொன்னதாகும் என்று நம்ம அதுக்குரிய பதிலை சொல்லிட்டு வர்றோம். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சுகதா என்பதற்கு சாட்சின்ற அர்த்தம் தானே இருக்குது, வேறு அர்த்தம் இல்லையேன்னு கேட்பார்களே. ஆனால் சுகதா என்பது பல அர்த்தம் உள்ள ஒரு சொல் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நேற்றைய தினம் பார்த்தனோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு வசனத்தில் பாருங்கள். இது வந்து 4:69 இருக்கிறது. ஒமையுத்து இல்லாக வர ரசூலை அல்லா ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறானோ, ஃபோ உலாய்க்க மாலதீன் அன்னமல்லாஹு அணையும், அல் அவர் வந்து அல்லாஹுவை யாருக்கு அருள் செஞ்சானோ அவங்களோட இருப்பார்கள் சொல்லிவிட்டு, அந்த அருள் செஞ்சவங்க யார்? மினன் நபியின ஓ சித்தீகின ஓ சுகதாய், நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்கோடு இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள்னு வருது. இந்த சுகதாக்கு என்ன அர்த்தம்? சாட்சியாளர்னு அர்த்தமா, வேறு அர்த்தமா? நீங்கள் சுகதாண்டு வந்தாலே சாட்சி தான் அர்த்தங்கிறீங்களே. இந்த சுகதா வந்து போர்க்களத்தில் உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு சுகதான்னு சொல்லப்படுது. சுகதாக்கு என்ன அர்த்தம்? சுகதாங்கிற வார்த்தை தான் வந்திருக்குது. இந்த இடத்துல சுகதாக்கு என்ன அர்த்தம்? ஷஹீதுகள்ங்கிறோம்ல, அதனுடைய ஜம்மு தான் சுகதா. அப்போ ஷஹீதுகளோடு இருப்பீர்கள், நீங்கள் அல்லா ரசூல் கட்டுப்பட்டீங்கன்னா நபிமார்களோடு இருப்பீங்க, சித்தீக்கீன்களோடு இருப்பீங்க, ஷஹீதுகளோடு இருப்பீங்கன்னு வரும்போது அதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை சுகதா. அதுக்கு சாட்சிகளோடு இருப்பீங்கன்னா அது மீனிங் இருக்குமா? அப்போ சுகதாண்டால சாட்சி தாண்டு இப்படி சொல்கிறீங்க. இடத்த பார்க்கணும், அந்த இடத்துல சாட்சின்னு பொருந்தினா சாட்சியை கொடுக்க வேண்டியதுதான். சாட்சின்னு பொருந்தாட்டி பொருந்தக்கூடிய அர்த்தத்தை தான் கொடுக்கணும். அதுக்கு அதுக்கு ஆதாரமாக 4:69 பாருங்கள். அதே மாதிரி வந்து இது வந்து 24:2 என்ன வருதுன்னு கேட்டால், அஸானியத்து ஒஸானி, விபச்சாரம் செய்கிற பெண் ஆண் ரெண்டு பேரும், ஃபஜருது குள்ள வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தா, ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி கொடுங்கள், ஒலா தாகுதுக்கும் பிஹிமா ராஃபத்தும் ஃபி தீனில்லா, அல்லாஹ்வுடைய தீனில் உங்களுக்கு வந்து இரக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம், இன் கொண்டும் தூமினோட பில்லாகி ஒல்லியோமில் ஆகிரி, அல்லாமே ஆகிறத நீ நம்பி இருந்தால் இறக்கம்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒல் யஷஹது அதாபஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் தண்டிப்பதை ஒல் யஷஹது காணட்டும், பார்க்கட்டும், தாயிஃபத்து மினல் முமினீன், முமின்கள் ஒரு கூட்டம் வந்து பார்க்கணும், வெளிப்படையாக தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனையை என்ன செய்யணும்? அடுத்தவங்க பார்த்தா தான் நாளைக்கு செய்ய மாட்டாங்க. அதுக்காக எல்லாம் என்ன படுத்தாங்கன்னா, ஒல் யஷஹதுங்கிறான், சாட்சி சொல்லட்டும்னுங்க அர்த்தம். தண்டனை சாட்சிக்கு பிறகு தான் தண்டனையை கொடுப்பாங்க, சாட்சிகள் வச்சு நிரூபணமான பிறகு தண்டனை கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற தண்டனைக்கு சாட்சியாக இருக்க சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லலை. ஒல் யஷஹது பார்க்கட்டும், ஷஹீதன்னா பார்க்கிறது, காணட்டும், அதா பகுமா, அவங்களை தண்டிப்பதை காண வேண்டும், தாயிஃபத்து மினல் முமினீன், முமின்களில் ஒரு கூட்டத்தார் பார்க்க வேண்டும், மக்களுக்கு தெரியும் விதமாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்வதற்கு எல்லாம் பயன்படுத்துகிறவாத ஷஹீத. ஷஹீதவுக்கு இங்கே சாட்சின்னு அர்த்தம் கிடையாது. தண்டிக்கும் போது வந்த சாட்சி, சாட்சி தண்டிக்கிறதுக்கு முன்னாடி தான் சாட்சியை வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க. இது ப்ரூவ் பண்ண பிறகு கொடுக்குற தண்டனை, தண்டனையை நீங்கள் பார்க்க வேண்டும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ பார்க்குதல் என்கிற அர்த்தமும் எதுக்கு இருக்கிறது? ஷஹீதவுக்கு இருக்கிறதுன்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து 27:32 வந்து அந்த ஒரு ராணி சுலைமான் நபி காலத்தில் வேறு ஒரு நிலப்பரப்பு ஆட்சி பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து சுலைமான் நபி ஒரு கடிதம் எழுதி அனுப்புவாங்க, நீ ஒழுங்காக கட்டுப்பட்டு வந்துரு, எனக்கு கீழே நீங்கள் வந்துடணும்னு கேட்டு அனுப்பும்போது அதுக்கு அந்த அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா மசோரா பண்ணுவாங்க. அது அந்த அதை பற்றி பேசக்கூடிய வசனம் காலத்து. அந்த பெண் கூறினார், யா இகல் மளவு பெருமுகர்களே, அஃப்துனி, எனக்கு தீர்ப்பளியுங்கள், ஃபி அம்ரி,
என் காரியமாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். மா குந்து காத்தியத்தன் அம்ரன், எந்த ஒரு காரியத்தை நான் முடிவு செய்பவளாக இருந்ததில்லை. ஹத்தா தசுக தூன், நீங்கள் விளக்கம் தரும் வரை நான் வந்து முடிவு செய்ய மாட்டேன். அப்போ சுலைமான் நபி மரியாதையாக கட்டுப்பட்டு வந்துருங்க, இல்லாட்டி போர் தான் சொல்லி அறிவிச்சிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, போருக்கு போகிறதா சரணடைகிறதா அப்படின்னு முடிவு எடுக்கணும். அதுக்கு அந்த பிரமுகர்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, மா குந்து காத்தியா தான் அம்ரன், எந்த ஒரு காரியத்தையும் நான் முடிவு செய்பவளாக இருந்தது இல்லை இதுக்கு முன்னாடி. ஹத்தா தசதூன், நீங்கள் விளங்கப்படுத்தும் வரை, நீங்கள் சாட்சி சொல்லும் வரை நீங்கள் பொருந்துமா? இதுக்கு என்ன சாட்சி? என்னது போருக்கு போகிறதா வேணாமா, சரணடைகிறதா வேணாமா என்றதுக்குரிய கருத்து கேட்பு தான் இது அர்த்தம். ஹத்தா தசஹதூன், நீங்கள் விளக்கும் வரை, நீங்கள் விளக்கி சொல்லும் வரை நான் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அதனால் இப்போ சொல்லுங்கள், சண்டைக்கு போகலாமா சரணடைஞ்சிடலாமா என்று கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தை ஹத்தா தசஹதூன், தசஹதூன் ஷஹீதங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் சாட்சின்னு அர்த்தம் கொடுக்குமா? நீங்கள் சாட்சி சொல்லும் போது எதுக்கு போய் சாட்சி சொல்ல போகிறாங்க? சண்டைக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு ரெண்டு கருத்து இருக்குது, அதுக்கு கருத்து தான் கேட்குறாங்க. அப்போ தசஹதூன்ங்கிறதுக்கு விலைக்கு சொல்லுதல்னு அர்த்தம் தானே? இதை தான் இந்த இதான் கொடுக்கணும் போகிறோம். இதான் பொருந்துதாங்க, பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுபவர்களாக, விளக்கி சொல்பவர்களாக வேண்டும்ங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்குது. 27:32 அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இல்லியூன்னு சொல்லி என்ன இருக்கிறது, ஒரு பதிவேடு இருக்கிறது. ஒமா அதராக்கமா இல்லியூன், இல்லியூன்னா என்னென்னு உனக்கு தெரியுமா? கிதாபுன் மர்கூமுன், அது ஒரு வரையப்பட்ட ஒரு பதிவேடு. எஸ்ஹதுகுல் முகர்ரபூன், முகர்ரபான மலக்குமார்கள், நெருக்கமான மலக்குமார்கள் வந்து அதை காண்பார்கள், சாட்சி சொல்வார்ன்ற அர்த்தம். மலக்கு யாருக்கு போய் சாட்சி சொல்லுவாங்க? அந்த அங்கே கித்தாப் இருக்குது, அந்த கித்தாபுடைய கண்ட்ரோல் வந்து மலக்கு கையில் இருக்குது. அதை வானவர்கள் தான் பார்க்க முடியும், எல்லாருமே பார்க்க முடியாது. நல்லோர்கள் பேரெலாம் எழுதப்பட்ட ஒரு பதிவேடு, அந்த பதிவேடு உள்ள ஒரு இடம், அதுக்கு போய் இல்லை என்று சொல்லப்படுது. ஏசதுங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான், தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஆலிமுல் கைபி ஒரு ஷஹாதா, கைபானதையும் அல்லாஹ் அறிந்தவன். ஒரு ஷஹாதத்தி, சாட்சியத்தை அறிஞ்சவன் அர்த்தமா? ஷஹாதத்து என்றால் கைபுன்னா மறைவானது, மறைவுக்கு எதிர்ப்பதமானது ஷஹாதத்து, வெளிப்படையானது. அல்லாஹ் வந்து அவனுடைய இல்மை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு கைபும் தெரியும் ஷஹாதத்தும் தெரியுங்கிறான். கைபு என்றால் மறைவானது, உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் மறைவானது, அது எனக்கு தெரியும். ஷஹாதத்து என்றால் வெளிப்படையானது. அப்போ ஷஹாதத்து என்கிற வார்த்தைக்கு வந்து பகிரங்கமாக உள்ளதையும் நான் அறிவேன், கைபாக உள்ளதையும் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்குரிய சிவத்தில் சொல்லும்போது ஆலிமுல் கைபி வஷஹாதான் எத்தனை வசனத்தில் வருது? 9:94 வருது, 6:73 வருது, 9:105 வருது, 13:9 வருது, 23:92 வருது, 32:6 வருது, 39:46 வருது, 59:22 வருது, 62:8 வருது, 64:18 வருது. இம்புட்டு இடத்துலையும் எல்லாம் என்ன செய்கிறான், தனக்கு வந்து நான் கைபையும் அறிபவன் ஷஹாதத்தையும் அறிபவன். ஷஹாதத்து என்றால் பட்டவர்த்தனமாக வெளியே தெரிகிறது, அதுவும் எனக்கு தெரியும். கைபி என்றால் உள்ளுக்குள்ளே மறைச்சி வைத்திருப்பது, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷஹாதத்துடைய அர்த்தம் நமக்கு என்ன செய்கிறது, சாட்சியத்தை அறிகிறான்னு சொன்னால் அது சுருங்கி போயிடுது. இப்போ வெளிப்படையாக உள்ள எல்லாத்தையும் அறிவேன்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நம்ம கலிமா ஷஹாதா இருக்குல்ல, அஷஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் நீ சொல்கிறீங்கல்ல, அது என்ன சண்டை எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு? அப்படியும் இருக்கேன், என் களிமா சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியன்னு நான் சாட்சி சொல்கிறேன். என்ன சாட்சி, என்ன சண்டை நடக்குது, என்ன சாட்சி சொல்கிறேன், சாட்சிக்கு என்ன வேலை இருக்குது? உறுதியாக நம்புறேன்ற களிமா ஷஹாதாத்துக்கு என்ன அர்த்தம்? உறுதியாக நம்புறேன்றது அர்த்தம் சொல்லி கொடுக்கணும். அஷஹது, நான் உறுதியாக நம்புகிறேன், அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்பினாத்தான் மூமின் ஆவானே தவிர, சாட்சி சொன்னால் எப்படி மூமின் ஆவான்? சாட்சினா வேற யாரோ செஞ்சதுக்கு சாட்சி தான், அவன் செய்கிறதுக்கு சாட்சின்னு வராது. நான் செய்கிறதுக்கு நான் சாட்சியே வேணா, எதுக்கு சாட்சியாவேன்? இவர் அடித்தார் அப்படின்னு சாட்சி சொல்லலாம், இவர் தான் அடி வாங்கினாரு, இவர் கொன்றாரு, இவர் திருட்டினார் அப்படின்னு அடுத்தவருடைய செயலை பார்த்து விட்டு சாட்சி சொல்லலாம். நான் செஞ்சதை நானே சொல்வது எப்படி சாட்சியாகும்? இங்கே நான் தானே சேதர்லாம் இல்லை இல்லைல்லாம் சொல்கிறேன், அவர் சொன்னார், அவர் லாயிலாக இல்லைல்லாம் சொன்னார் என்று வேற ஒருத்தருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் சாட்சி சொல்லலாம், அவர் களிமா சொன்னார் நான் சாட்சின்னு சொல்லலாம். இங்கே வந்து சொல்கிறதே நீங்கள் தான், நீங்களே சாட்சி சொல்லுங்க. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அதுக்கு?
வணக்கத்துக்கு நல்லாவை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். சாட்சி எங்கப்பா சொல்கிறேன், நீ உறுதி தானே கொடுக்குற. களிமாவுக்கு தப்பு தப்பாக அர்த்தம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. லாயிலா இல்லை களிமாவுக்கு சகாதாரண சாட்சி சொல்கிறது. சாட்சி சொல்கிறதுனால தான் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்புறேன்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாட்சி சொன்னால் அர்த்தம் வேற ஆளுக்கு, வேற ஆளுக்கு உள்ள செயலை சொல்லி காட்டுறதுக்கு வேறு தான் சாட்சிங்கிறது. அப்போ களிமத்து சகாதத்துக்கு என்ன அர்த்தம்? சகாதா களிமாங்கிறோம்ல, அஷகத் அல்லாஹ் இல்லல்லாஹ்வுக்கு பேர் களிமா சகாதாங்கிறது. அந்த சகாதா களிமாவுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உறுதிபட நம்புகிறேன். அஷகத் அப்படி தான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வரும்போது அதுதான் சொல்லி கொடுக்கணும். அவன் தடுமாறுறான். சாட்சி நம்ம எங்கே சாட்சி சொன்னோம்? நம்ம ஏற்றுக்கிறத்தானே செய்கிறோம், நம்ப தானே செய்கிறோம், அதையும் சாட்சிங்கிறாங்க. என்ன ஆரம்பமே குழப்பம், அந்த மாதிரி பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதெல்லாம் கிடையாது. சகாதத்துக்கு வந்து பல அர்த்தம் இருக்கிறது. பல அர்த்தம் இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அர்த்தத்தில் எது பொருந்ததோ அதை கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு எது பொருந்தது? கதாலிக்க இப்படித்தான், ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன், சிறந்த சமுதாயமாக உங்களை ஆக்கிட்டோம். எதுக்கு ஆக்கிட்டோம் என்றால், லி தக்கூனும் சுகதா அலன்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்பவர்களாக அவதற்கு. அந்த சுகதாவுக்கு வந்து அந்த அம்மா கேட்டாங்கல்ல, எனக்கு எடுத்து சொல்லுங்கள், விலைக்கு சொல்லுங்கள்ண்டு. அந்த சுலைமான் நபி காலத்தில் ஒரு ராணி சொன்னாங்கல்ல, அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கணும். தக்குவணும் சுகதா அலன்னாசி, மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்பவராக நீங்கள் திகழ்கிறீங்க, ரசூல் உங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு, அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம். இதுக்கு முந்தின சமுதாயத்துக்கு அப்படி கொடுக்கலை, ரசூல்மார்கள் தான் வந்து சொல்லுவாங்களே தவிர நீங்களும் சொல்கிறது உங்களுக்கு கடமையாக்கப்படாமல் இருந்துச்சு, இது தான் அதில் சொல்லப்படுதுன்னு விளங்கிக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம வசனத்துக்குள்ளே போயிடுவோம். இது இந்த வசனத்தில் இந்த சுகதா என்பதற்கு என்ன அர்த்தம் சரியாக வரும் என்பதை பார்த்துட்டோம். இந்த வசனத்துடைய அடுத்த பிற்பகுதி இதுதான் முக்கியமான பகுதி. ஒமா ஜால்னா, நாம் ஆக்கவில்லை, அல் கிபிலத் அல்லத்தி குன்த அலைஹா, கிபிலத் என்றால் முன்னோக்கும் திசை, அக்பலன்னா முன்னோக்கி நான்கிறோம்ல, அதில் அந்த முன்னோக்கிற திசைக்கு பேர் கிபிலா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிபிலா இருக்கும். நமக்கு வந்து காபத்துல்லா வல்லா கிபிலா வாக்கியிருக்கிறான். முந்தைய வேறு சமுதாய மக்களுக்கு பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக இருந்துச்சு. அதுக்கு முந்தைய நபிமார்களுக்கு என்ன இருந்துச்சு நமக்கு தெரியலை, பல மாதிரி இருந்திருக்கும். ஒமா ஜால்னல் கிபிலத்தை, அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. எந்த கிபிலா? அல்லத்தி குந்த அலைஹா, எதன் மீது நீ இருந்தாயோ. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஒமாஜால்னல் கிபிலத் அல்லத்தி குந்த அலைஹா, எதன் மீது நீ இருந்தாயோண்டா, எதை நீ நோக்கினாயோ. எதன் மீது இருந்தாயோங்கிறது நேரடி அர்த்தம். அந்த அது கருத்து எடுத்தனா, எதை நோக்கினீங்களோ, எந்த கிபிலாவை நீ நோக்கினாயோ அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. இல்லாளி நாளம, நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர. எது அறிந்து கொள்வதற்காக? மையத்தபிவுர் ரசூலை, ரசூலை பின்பற்றுபவனை அறிந்து கொள்வதற்காக. மிம்மை என் கழிபால் அகிபைகி, பின்னங்கால் அகிபுனா பின்னங்கால், குதிங்கால், குதிகாலிலே திரும்பி செல்வான, வந்த வழியே போவான, அவனிடமிருந்து ரசூலை பின்பற்றியவர்களை அறிந்து கொள்வதற்காகவே தவிர அந்த கிபிலாவை நம்ம ஏற்படுத்தவில்லை அப்படின்ட்டு. இதுக்கு நேரடி அர்த்தம் அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது அவங்க இப்ராஹிம் நபியுடைய கிபிலாவாக இருக்கிறதுனால கபாவை நோக்கியே தொழுதுகிட்டு இருந்தாங்க. மக்காவில் தானே இருக்கிறாங்க, அது பஞ்சாயத்து இல்லை. முஷ்ரிக்குகளும் அதைத்தான் நோக்கி தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் அதைத்தான் நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, பைத்துல் முக்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு தொழுகிறாங்க. தொழுவன பிறகு மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், காபத்துல்லாவுக்கு மாற்றியாச்சு. இப்போ மாற்றினவுன்னு இப்போ என்ன கேள்வி வரும், இவர் வந்து பைத்துல் முக்தஸ் நோக்கி தொழுவுங்கிறாரு, அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை நோக்கி தொழுவுங்கிறாரு, அப்போ
அப்போ அந்த கிப்லாவை பற்றி எப்படி பார்க்கணும்னா, ஒமா ஜால்னல் கிப்ல தள்ளத்தி குந்த அலைஹா, நீ ஏற்கனவே எதன் மீது இருந்தாயோ அந்த கிப்லாவை இல்லாலி நலம, நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர ஏற்படுத்தவில்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். எந்த விஷயத்து தெரியணும்? அல்லாவுக்கு தெரியும். தெரிகிறது கொண்டு கருத்து என்னடா? தெரிவிப்பதற்கு, நமக்கெல்லாம் உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகன்னு அர்த்தம். இல்லாலி நலம, நாம் தெளிவுபடுத்துவதற்காகவே தவிர அந்த கிப்லா ஏற்படுத்தலை. என்னத்தை தெளிவுபடுத்துறது? மை எத்தபி ஒரு ரசூலை, ரசூலை பின்பற்றுபவன் யார், மிம்மை என் கழிவுகளை அகிபைகி, வந்த வழியே திரும்பி செல்பவனிடமிருந்து ரசூலை பின்பற்றுபவனை பிரித்தறிவதற்காகவே தவிர அந்த கிப்லாவை நம்ம ஏற்படுத்தவில்லைன்னு நல்லா சொல்கிறோம். இதனுடைய கருத்தை விளங்கிட்டு இப்போ திருப்பி ஒருக்கா சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் செய்வோம். முதல்ல கருத்தை விளங்கிடுவோம். என்ன கருத்தை விளங்குறதுன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கி மக்காவில் தொழுதுட்டாங்களா? மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே யூதர்கள் தான் இருக்கிறாங்க. யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஜெருசலமை நோக்கி தான் தொழுகிறாங்க. யூதர்களுடைய கிப்லா என்னவா இருக்குது? பைத்துல் முக்கத்தஸ்ங்கிறோம்ல, அங்கே உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை நோக்கி தொழுகிறாங்க. அவங்களுக்கு அது கிப்லாவாக அதில் ஆக்கி கொடுத்துருந்தான். மதீனாவுக்கு வந்தவன ரசூலுல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், நம்மளும் இதே, அதுவும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் தானே, அவங்க தொழுகிற மாதிரி நம்ம தொழுகோமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இந்த பக்கம் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தொழுதவனை அதிலே நீடிச்சாங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து இருக்காது. அதில் இருந்து திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா, காபத்துல்லாவுக்கு மாறுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? காபத்துல்லாவுக்கு மாறுறாங்க. இப்படி மாறினா என்னமாவுன்றது, எதுக்கு இப்படி மாற்றணும் என்றால், ஏற்கனவே ஒரு கிப்லாவை நோக்கி மறுபடி இன்னொன்றுக்கு மாற்றுறோம்னு சொன்னால், ரசூல் என்ன சொன்னாலும் கேட்குறவன் யார், இடக்கு முடக்கு பண்ணுறவன் யார், கேள்வி கேட்குறோம் என்ன செய்ய மாட்டா, என்ன அதை சொன்னேன், இன்றைக்கி இதை சொன்னேன் அப்படின்னு வேற ஆள்கிட்ட கேளுப்பா. ரசூல்கிட்ட கேட்கலாமா? ரசூலை பின்பற்றவன் யாருன்னு பழிச்சுன்னு தெரியணும். முகமது வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அவர் சொந்தமாக சொல்ல மாட்டார். அப்போ அந்த பக்கம் திரும்ப சொன்னால் அந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் திரும்ப சொன்னால் இந்த பக்கம் திரும்பு, ரெண்டு மேனாண்டு வேறு பக்கம் திரும்ப சொன்னால் வேறு பக்கம் திரும்பு. அப்போ ரசூலை பின்பற்றவன் யாருன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும். என்ன பரீட்சை? காபாவிலேருந்து இங்கிட்டு மாற்ற சொல்லணும், இங்கிட்டு இருந்து மாதிரி அங்கிட்டு மாற்ற சொல்லணும். எங்கிட்டு மாற்றும் போதும் ரசூல் பக்கம் நிற்கிறானா? ஏன்னா அவர் மாற்றுறவர் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய செய்தியை பெற்றுத்தான் அவர் செய்வார். அப்படி நம்பினவன் யார், எனக்கு விருப்பமானதை சொன்னால் தான் நான் பின்பற்றுவேன், எனக்கு விருப்பம் இல்லாத சொன்னால் பின்பற்ற மாட்டேன், நேற்று ஒன்று சொல்லி இன்றைக்கு ஒன்று சொன்னால் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன் எத்தனை பேர்? அதை உலகத்துக்கு தெளிவாகணுமா இல்லையா? அதுக்கு தான் வந்து இந்த கிப்லாவை ஆக்கினதுங்கிறான்லாம். எந்த கிப்லா? முதல்ல வந்து காபத்துல்லாவை நோக்குனாங்கல்ல, அப்படியே மதீனாவுக்கு வந்த உடனே காபத்துல்லாவை நோக்கியிருக்கலாம்ல. மக்காவில் இருக்கும்போது காபத்துல்லாவை நோக்குனாங்க, மதீனாவுக்கு வந்தவுடனே அதை மாற்ற தேவையில்லை அப்படி நோக்கியிருக்கலாம். நடுவில் ஒரு கிப்லா கொண்டே நுழைச்சது எதுக்கு? ரசூலை பின்பற்றவன் யாருன்னு எனக்கு தெரியணும். சொன்னவர் ரசூல், நாங்கள்லாம் காபாவை நோக்கிய மக்கள், எங்களை போய் நீ வந்து பைத்துல் முக்கத்தஸை நோக்க சொல்வாயா என்று யாராவது கேட்குறானா, அல்லது ரசூல்லா சொன்னதை கட்டுப்படுறேன் நிற்கிறானா? அப்போ ரசூலுக்கு கட்டுப்படுறவன் யாருன்னு கண்டறிவதற்குத்தான் கிப்லாவை, பழைய கிப்லாவை நம்ம வந்து மாற்றினோம். ஒமா ஜால்னல் கிப்லத் தள்ளத்தி குந்த அலைஹா, இதற்கு முன்னர்னு இருந்தாய, குந்தங்கிற சென்றகால வினை, முன்னர்னு போட்டுக்கிறனு, இதற்கு முன்னர் இருந்தாய அந்த கிப்லாவை நம்ம ஆக்கவில்லை. இல்லாலி நலம, நாம் அறிவிப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காகவே தவிர ஆக்கவில்லை. எதை தெளிவுபடுத்துவதற்காக? மை எத்தபியூர் ரசூல, ரசூலை பின்பற்றியவனை தெளிவாக்குவது. யாரிடமிருந்து பிரித்து காட்டுவது? யாரிடமிருந்து பிரித்து காட்டுவது? மிம்மை என் கழிவு அல அகிபைஹி, குதிகால்களிலே திரும்பிச் செல்கிறானே, அதை வந்த வழியிலே திரும்பிச் செல்கிறானே, அவன் யார், ரசூலை பின்பற்றவன் யார் என்று பிரித்தறிவதற்குத்தான் இதை ஏற்படுத்தியிருந்த. கிப்லா என்பது ஒரு டெஸ்ட்டு, ஒரு சோதனை. எந்த பக்கம் நோக்கி திரும்புதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முகமது இதுவரைக்கும் காபாவை நோக்குனார், நோக்குனவர் வந்து திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் பைத்துல் முக்கத்தஸுக்கு போகிறாரு. அதில் சில பேர் குழப்பம் வர்றேன், சரி அதில் இருந்தவர் அதில் நிற்க வேண்டியதானே, திருப்பிக்கிட்டு காபாவுக்கு வர்றாரு,
இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறவன் யார்? அண்டே ரசூல், அவர் ரசூல்னு ஏற்றுக்கிட்டீங்களே, அல்லாவுடைய ரசூல் தானே, சுயமாக சொல்ல மாட்டார்ல. அவர் இங்கிட்டு திரும்ப சொன்னாலும் அல்லாஹ் சொல்லித்தான் திரும்புகிறாரு, அங்கிட்டு திரும்ப சொன்னாலும் அல்லாஹ் சொல்லித்தான் திரும்புகிறாருன்னு நினச்சவனுக்கு இது பிரச்சனையா? அவன் என்ன செய்வான்? எங்கிட்டு திரும்ப சொன்னால் திரும்பிக்கிறான், கேள்வியெலாம் கேட்க மாட்டான். இப்படி திரும்பினா இப்படி திரும்புவான், அப்படி திரும்பினா அப்படி திரும்புவான். அவன் தான் ரசூலாக ஏற்றுக்கிறான்னு அர்த்தம். ரசூலுக்கு ஏற்றுக்கிறாம ஒரு மனிதராக பார்த்தான்னு சொன்னால் இவருக்கு என்ன அதை வேலையை போச்சு, அங்கிட்டு திரும்புகிறார், இங்கிட்டு திரும்புகிறார், அங்கிட்டு திரும்புகிறார், என்ன குழப்புறாருன்னு நினைப்பாங்க. அப்போ இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ரசூல் சுயமாக சொல்ல மாட்டார், அல்லாவிடமிருந்து பெற்று தான் தருவார் என்று விளங்கி அதில் உறுதியாக நிற்கிறவன் எத்தனை பேர், அதை உடைக்கிறவன் எத்தனை பேர் என்று கண்டறிவதற்குத்தான் பழைய கிபிலாவை உனக்கு ஆக்கி இருந்தோம். பைத்துல் முகத்தஸ் கிபிலாவை ஆக்கி தான் ஆக்கியிருந்தோம்னு வருதுல்ல, அந்த கிபிலாவை நம்ம ஆக்குனது எதுக்காக வேண்டி ஆக்கியிருந்தோம்? இதை பிரித்து அறியணும். ரசூலை பின்பற்ற ஆட்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நடக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு விருப்பமானதை சொன்னால் ஏற்றுக்கொள்வது, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது, இப்படி இருக்கிறவன் எத்தனை பேர்? ரசூல் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிறோம் எத்தனை பேர்? இப்போ நீங்கள் பாருங்கள் அர்த்தம் விளங்கிறோம். ஒமா ஜால்னா, நாம் ஆக்கியிருக்கவில்லை. அல் கிபிலத் தல்லத்தி குன் தலைஹா, எதன் மீது நீ இருந்தாயோ, எதன் மீது நீ இருந்தாயோ என்றால் அந்த கிபிலாவை நோக்குறதுக்குள்ள வார்த்தை, எந்த கிபிலாவை நோக்கணுங்கிற கொள்கையில் இருந்தாயோங்கிறதுக்காக அந்த வார்த்தை போட்டிருக்கு. அல்லத்தி குன் தலைஹா, எதன் மீது நீ இருந்தாயோ அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. எதன் மீது இருந்தாயோண்டா முந்தைய கிபிலா, முந்தைய கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. இல்லாலி நாளம, நாம் அறிவதற்காகவே தவிர, அல்லாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே, இப்படி டெஸ்ட் வச்சு தான் அறியணுமாண்டா, அறியுதுன்னு அர்த்தம் கிடையாது, டிக்ளேர் பண்ணுவதற்காக அர்த்தம், அறிவிப்பதற்காக. இல்லாலி நாளம, அதை வந்து அறிவித்து மக்களுக்கு அறிவிப்பதற்காக. என்னத்தை அறிவிக்கணும்? மை எத்தபி ஒரு ரசூலை, ரசூலை பின்பற்றியவனை அறிவிப்பதற்காக. மிம்மை என் கழிவு அல அகிபைகி, பின்னங்காலில் என் கழிவு திரும்பி செல்வானே, இன்கலவடா திரும்பி போகிறது, பின்னங்காலில் திரும்பி செல்வானே, அவனிடமிருந்து ரசூலை பின்பற்றுவன் யார் என்று அறிவிப்பதற்காகத்தான், அறிவிப்பதற்காகவே தவிர இந்த கிபிலாவை நம்ம அந்த கிபிலாவை ஏற்படுத்தி இருக்கவில்லை. இந்த கிபிலா மாற்றத்தை நான் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், மக்காவில் பின்பற்றின மாதிரியே மதினாவிலையும் பின்பற்றிட்டு போனால் எந்த குழப்பமும் வராது. ஆனால் நான் எதுக்கு செஞ்சேன்? மக்காவில் இருக்கும்போது அதை நோக்கிக்கிட்டு இருந்த உன்னைய மதினாவுக்கு வந்தவுடனே இதை நோக்குமாறு செஞ்சுட்டு மறுபடி காபாவை நோக்கி சொல்லுமாறு செய்யும் பொழுது அந்த பழைய கிபிலாவை எதுக்கு நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்? இவன் எத்தனை பேர் ரசூலை பின்பற்றான், அல்லது எங்களுக்கு புதான் மக்காவாசிகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்ல, மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ராஹிம் நபியுடைய தான் கிபிலா தான் கிபிலா, பைத்துல் முகத்தஸ்ங்கிறது சரியில்லை, இந்தாலும் அங்கிட்டு திரும்பினாருன்னு கேட்பானவன் ரசூலை பின்பற்றாத ஆளாக இருந்தான்னு சொன்னால், ரசூல் மீது மரியாதை இல்லாமல் ஃபார்மாலிட்டிக்கு பொய்யாக ரசூலை பின்பற்றிட்டு வருவதாக சொன்னானே ஆனால் அவன் என்ன கேள்வி கேட்டிருப்பான்? அட எங்களுக்குன்னு அழகான கிபிலா இருக்குது, அதை விட்டுப்பிட்டு இருந்தாலும் மதீனாவுக்கு வந்தவன் இங்கிட்டு மாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது அவன் ரசூலை பின்பற்றலான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ரசூலை பின்பற்றலாம் தான் என்ன செய்வான்? அவன் எதையும் பார்க்க மாட்டான், அங்கிட்டு திரும்ப சொன்னான் அங்கிட்டு திரும்புவான், அங்கிட்டு திரும்ப சொன்னா திரும்ப சொல்லுவான். என்ன திரும்ப சொல்கிறோம்? ரசூல் அல்லாட்டிருந்து செய்தி வாங்கக்கூடியவர், அல்லாஹ் தான் இதை சொல்கிறான், அல்லாஹ்வை கட்டுப்படுவதை தவிர எந்த இபாதத்தும் கிடையாது அப்படின்னு பிரித்து அறியலாம். அதுக்கு தான் இந்த கிபிலாவை கிபிலா விஷயமாக அல்லாஹ் ஒரு இந்த மாற்றத்தை செய்யாமலேயே காபத்துல்லாவை நோக்கியே திரும்பவும் மதீனாவுக்கு வந்த பிறகும் அல்ல ஆக்கினா பெரிய விஷயமா? ஆக்கினால் பழைய ரொட்டீனான ஒரு முறையாக போய்கிட்டே இருக்கும், எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இது மாற்றும் போது கேள்வி கேட்டுவான் கேட்பான்ல, மாற்றி விட்டு மர அதுலேருந்து மாற்றினோம்னா, காபாவில் இருந்து பைத்துல் முகஸு மாற்றுறது, அது கொஞ்ச நாள் ஒன்ற பிறகு அங்கேருந்து இங்கே மாற்றுறது. இப்போ மக்கள்கிட்ட தடுமாற்றம் வரும்ல, எந்த மக்கள்கிட்ட தடுமாற்றம் வரும்? ரசூலை ரசூல்னு ஏற்றுக்கிறவன்கிட்ட தடுமாற்றம் வராது. ரசூலில் நம்ம நம்ம விருப்பம் மாதிரிலாம் செய்கிறாரு, நமக்கு விரும்பின விஷயங்களே செய்கிறாரு, அதனால் ஏற்றுக்குருவோம். நமக்கு விருப்பம் இல்லாத சொன்னார்னா நம்ம எதிர்ப்போம். அப்படி ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவன் யாரும் இவன் யாருன்னு பிரிக்கணும், கொஞ்சம் பேர் பிரித்து காட்டணும். ரசூலை பின்பற்றிக்கிட்டு வரக்கூடியவன் தான் நமக்கு தேவை. ரசூலை பின்பற்றாமல் வந்த வழியே போகிறேன்னு என்ன அர்த்தம்? ரசூல் சொல்ல கேட்க மாட்டேன், எங்கள் இஷ்டத்துக்கு போவோன்ட்டு ஏற்கனவே வாழ்ந்தாங்க இல்லை, அந்த மாதிரி போகிறவன் எத்தனை பேர்? ரசூலை பின்பற்றவன் எத்தனை பேர் அறிகிறதா இருந்தால் இந்த கிபிலா சேஞ்சு ஒரு அவசியம்.
அதுதான் திரும்பி அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஜால்னா, நாம் ஆக்கியிருக்கவில்லை அல் கிபுலத்தை, அந்த கிபுலாவை, எந்த கிபுலா, அல்லத்தி குந்த அலைய, குந்தனா குந்த யா முகமது வச்சுக்கிறேங்க, முகமதே எந்த கிபுலாவில் நீ இருந்தாயோ, எந்த கிபுலாவில் இருந்தாயோண்டா எந்த கிபுலாவை நோக்கினாயோன்னு வச்சுக்கிறேன், எந்த கிபுலாவில் நீ இருந்தாயோ அந்த கிபுலாவை நம்ம ஆக்கவில்லை. எதற்காகவே தவிர ஆக்கலை, இல்லாளி நாளம நாம் தெளிவுபடுத்துவதற்காகவே தவிர ஆக்கவில்லை. தெளிவுபடுத்தத்தான் ஆக்கணும், தெளிவுபடுத்துவதற்காகவே தவிர ஆக்கவில்லை என்று சொன்னால் தெளிவுபடுத்துவது மட்டும்தான் நோக்கம், அதுக்கு தான் ஆக்கணும். என்னத்தை தெளிவுபடுத்துறது, மை எத்தபியூர் ரசூலை, ரசூலை பின்பற்றியவனை தெளிவாக காட்டுவது. யாரிடமிருந்து தெளிவாக காட்டுவது, மின்மண், மின் ப்ளஸ் மண், மண் வந்து அல்லதி, மினல்லதி, மின்மண்ணா மினல்லதி, என் கழிவு அல அகிபைகி, அக்கிபுன்னா அந்த புது குதிகால் இருக்குல்ல அதுக்கு அக்கிபுன்னு சொல்லுவாங்க, ரெண்டு குதிகால் இருக்கிறனால ரெண்டு அக்கிபைகி, இரு குதிகால்களின் மீது திரும்புதல்டா அர்த்தம். ஒரு மனிதன் போவதாக இருந்தால் விரல்களை கொண்டு தான் முன்னேறி போவான், குதிகால்களை கொண்டு போகிறான்டா ரிவர்ஸில் போகிறான்டா அர்த்தம். குதிகால்களை கொண்டு திரும்புதல் என்று சொன்னால் பேக்கடிக்கிறது, முன்னங்கால்களை கொண்டு போனன்னா முன்னாடி நடக்கிறது. அப்போ என் கழிவால் ஆகிபைகின்னா குதிகால்களின் மீது திரும்புபவன், மிம்மன் என் கழிவு என்றால் குதிகால்கள் மீது திரும்பக்கூடியவனிடம் இருந்து ரசூலை பின்பற்றியவனை பிரித்து அறிவதற்காகவே தவிர, இல்லாளி நலமன்னா பிரித்து அறிவதற்காகவே தவிர அந்த கிபுலாவை நம்ம ஏற்படுத்தி இருக்கவில்லை. கிபுலாவிட்ட ஒரு சேஞ்சு பண்ணதை எதுக்குன்னு கேட்டால், இதை வந்து ரசூல் சொன்னால் எதை சொன்னாலும் கேட்பேன்னு எத்தனை பேர் இருக்க, அதுக்கு தான் செஞ்சோன்னு நல்லா சொல்லிவிட்டான். ஒயின் காணத்தில் கபீரத்தன், ஒயின் காணத் இன் என்பது இது இன்னவுடைய அர்த்தத்தில் உள்ள இன், நிச்சயமாக காணத்து இந்த மாற்றம் இருந்தது, இல்லை கபீரத்தன் பெரிய விஷயமாகத்தான் இருந்தது, கபீரத்தனை பெருசு பெரிதாக இருந்தது. இல்லா அலல்லதீன ஹதல்லா, அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்களை தவிர மற்றவர்கள் மீது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அல்லாஹ் நேர்வழி காட்டின மக்களுக்கு இது பெரிய பஞ்சாயத்தே கிடையாது, அல்லாஹ் எங்கிட்ட திரும்ப சொல்லுவாயே அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கியான்னு போயிடுவாங்க, அந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு இது பெரிய விஷயமா இருக்கும். என்னடா இது அங்கேங்கிறமுறை இங்கேங்கிறமுறை இங்கேங்கிறாரு, என்னடா இந்த ஆளுக்கு ஏற்படுத்திம்பாங்க, பெரிய விஷயமா இருக்கும். ஒயின் காணத்து இது ஆகிவிட்டு ஆகி இருந்தது, இல்லை கபீரத்தன் பெரியதாக, நான் பெரியது அந்த அர்த்தம் இல்லை, மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருந்துச்சுக்கு அது பெரியது, இல்லை கபீரத்தன் இது பெரிய பாரமாக இருந்தது. இந்த கிபிலா மாற்றம் என்பது லேசில் ஏற்றுக்கிற முடியலை, என்னடா இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேங்கும்போது ஒரு தடுமாற்றம் வரும்ல, அந்த தடுமாற்றம் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. யாரை தவிர, இல்லா அலல்லதீனா ஹதல்லாஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு கபீரத்தன் அது பெரும் விஷயமாக இருந்தது, பாரமாக சுமையாக இருந்தது. அந்த அந்த சோதனையின் மூலம் அதை வெளிப்படுத்த அதில் நினைக்கிறான், கிபிலா மாற்றுவதன் மூலமாக எவன் பாரமாக நினைக்கிறவன், எவன் லைட்டாக எடுத்துக்கிறான், அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கிட்டு போகணும்னு லைட்டாக எடுத்துக்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ் சொன்னாலும் எங்களுக்கு பிடிச்சது சொன்னால் தான் ஏற்றுக்குருவோம், ரசூல் சொன்னாலும் எங்கள் விருப்பப்படி சொன்னால் தான் ஏற்றுக்குருவோங்கிற எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து காட்டுவதற்கு தான் அப்படி ஆக்கிட்டோங்கிறான். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒமா கானல்லாகவும் இதய ஈமானக்கும்னு வருது, இது எதுக்கு வருதுன்னு கேட்டால், இப்போ கிபுலாவை நோக்கி என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதுட்டாங்க, மதீனாவுக்கு வந்தவுடனே ஒரு 16 மாதம் என்ன செஞ்சாங்கன்னா பைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுதுட்டாங்க. பைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுதிருந்த காலத்திலேயே அப்படியே மூத்தா போயிருப்பாங்க நிறைய பேர், மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்து பைத்துல் முக்கத்தசை கிபிலாவை ஆக்கிட்டாங்க, ஆக்கிட்டு அந்த நிலையில் இருக்கும்போதே மூத்தாகிட்டாங்க, அதுக்கு பிறகு தான் கிபிலா மாற்றம் வருதுன்ற வைங்க. இப்படி மூத்தானவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இவங்கள பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, நமக்கு எல்லாம் அந்த கிபிலாவை என்ன தந்துட்டான், இதை மாத்துறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்கிட்டு திரும்பி தொழுதுட்டு போயிட்டாங்களே, 10 மாதம் தொழுதவங்க இருக்கிறாங்க, மூத்தா போனவங்க இருக்கிறாங்க, 12 மாதம் தொழுதுட்டு மூத்தா போனவங்க இருப்பாங்க, 15 மாதம் தொழுதுட்டு மூத்தா போனவங்க இருப்பாங்க,
ஒரு மாத காலம் அதை நோக்கி தொழுதுட்டு மூத்தா போனவங்க இருப்பாங்க. அவங்க இபாதத்துனா என்ன ஆகும், தப்பானக்கு பிளவையில் போச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல சஹாபாக்கள், டவுட் வருது. என்ன டவுட் வருது அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த 17 மாதங்கள் அந்த கிபிலாவை நோக்கி தொழுத நிலையில் மரணித்து இருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க தொழுக பூரா இல்லாமையில் போயிருக்கு, வீணா போச்ச, சரியான கிபிலாவை நோக்கலையே அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும் பொழுது, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு வசனத்தை இதுக்குள்ளேயே நுழைக்கிறான். ஒமா கான் அல்லாஹு, அல்லாஹு வந்து ஆகவில்லை, இல்லை யுலியா ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை வீணாக்குபவனாக அல்லாஹ் இருக்கவில்லை. உமா கான் அல்லாஹு, அல்லாஹ் இருக்கவில்லை, இல்லை யுலியா ஈமானக்கும், உங்களுடைய என்ன பாழாக்குறது, கூலி இல்லாமல் ஆக்குவது, பயனற்று ஆக்குவது, உங்களுடைய ஈமானை வீணாக்க அல்லாஹ் வீணாக்குபவனாக அல்லாஹ் இருக்கவில்லை. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தொழுதிங்கள்ல, அது உங்கள் ஈமான், தொழுகை ஈமான் தானே, அது ஈமானோடு தான் தொழுதுருக்கிறீங்க, அதுக்கு கூலி இல்லைன்னா அது வீணாக்கியாச்சுன்னு அர்த்தம். அப்படி நான் செய்ய மாட்டேன், நான் சொன்னது தானே திரும்பினீங்க, நான் சொன்னதுக்காகத்தான் பைத்துல் முக்கஸ் நோக்கி தொழுதிங்க, அந்த நிலைக்கு மௌத்தா போனதுனால அந்த தொழுகை ஏற்றுக்கிறப்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஈமானை நான் வீணாக்கிறவன் கிடையாது, ஈமான் என்றால் வணக்கம்ன்ற அர்த்தம். உமா கான் அல்லாஹுல் இலியா ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை ஈமானின் காரணமாக செய்த வணக்கத்தை அல்லாஹாகிய நான் வந்து வீணாக்கிறவன் கிடையாது. அதனால் இந்த வேற கிபிலாவை நோக்கி தொழுத நிலையில் மரணித்து இருந்தாலும் அவங்களும் சரியான கிபிலாவை நோக்கித்தான் தொழுதார்கள். ஏன்னு கேட்டால், நான் தானே கட்டளையிட்டு இருந்தேன், என் கட்டளைக்காகத்தானே அதை நோக்குனாங்க, அதனால் இந்த திசை போயிடுச்சே, காபத்துல்லா போயிடுச்சே என்பதற்காக வேண்டி அவங்க அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. யாருடைய அமலையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ பின்னாசி, அல்லாஹ் வந்து மனிதர்கள் விஷயத்தில் லரவுஃபுன், ரொம்ப இரக்கம் அன்பு மிக்கவன், ரஹீமுன், இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் வந்து மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறதுனால இதையெல்லாம் பற்றி நீ வந்து உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, நீ வேறு பக்கம் தொழுதுபட்ட, உனக்கு கூலி இல்லைன்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டால் இரக்கம் உள்ளவன், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறதுனால என்னுடைய உத்தரவுக்காக நீங்கள் வேறு பக்கம் திரும்பி தொழுதனுடைய அந்த தொழுகையை நான் கரெக்டாக ஏற்றுக்கிறவேன், உங்களுக்கு கூலி தருவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுறான். இது 143வது வசனம். இதில் இன்னும் கூட கூடுதல் விவரங்கள் சிலதெல்லாம் இருக்கிறது, கொள்கை சம்மந்தப்பட்ட விளக்கங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.